Good morning, everybody. So I am Lakshmikant, father of SL Sarvin. Okay, the Fitbit program today, what is going on, is very much useful for students. And due to this program, they will get the intention to come to the schools because all these 6 to 7 months they have not attended the school, so they are feeling lazy to come to school. So when you conduct such programs, they will have the habit of coming to school slowly. So far, it is very much useful for the kids, and the online classes conducted are very much useful. And the only thing is, the students have improved their skills. Okay, except in writing. So because when they come to schools, they are writing. They will be used to write as per teacher's instruction. But in house, they are not obeying the parents. Okay, they are taking it very much easily, and so when you conduct such programs, they will come to school regularly, and they can slowly practice to come to school regularly. Thank you. Hi, this is Sachin. UKG. Actually, in this point, the program is very good. Starting from the corner, they are very helpful. They are very active. The school is very good. மற்ற ஸ்கூல்லாம் போன கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, படிக்க சொல்லுவாங்க, எல்லாமே விளையாட்டாகவே ஸ்போர்ட்ஸாகவே பண்ணுறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் பையன். வீட்லேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். இப்போ எது எடுத்தாலும் படிக்கணும் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கேம்ஸ் எல்லாமே படிக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கே வந்து ஸ்கூலுக்கு போன மாதிரி ஃபீல் ஆச்சு டக்குன்ட்டு கொஞ்சம் நேரத்தில். நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சூப்பர். நான் இன்னமும் ஆன்லைன் கிளாஸ் எப்படி படிக்க போகிறேன் நினச்சேன் நான் ஃபோன் எடுத்தாலே கேம் தான் ஆடிட்டு இருப்பான்ட்டு. பட் ஆன்லைன் கிளாஸ் படிக்க ஆரம்பித்தோன்னே ரொம்ப எந்துவாக இருக்கான். இப்போது எடுத்தாலே ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்ன்றான். ஆரம்பத்தில் அவன் கொஞ்சம் பேச்சே வராமல் இருந்தது ஸ்டார்டிங்கில். ரொம்ப திக்கி தான் பேசுவான் எல்கேஜி படிக்கும் போது. இப்போ என்னென்னா கொஞ்சம் ஃப்ளூயண்டாக பேச ஆரம்பிச்சிருக்கா இப்போ. இல்லை தேங்க்ஸ். மெவனேஷோட பேரண்ட்ஸ் நாங்கள் எல்எல்பி கோபல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்கேஜி படிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் இந்த மற்ற எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து சுத்தமாக நாங்கள் கேள்விப்பட்ட மற்ற எந்த ஸ்கூலுமே வந்து லாக்டவுனில் பெருசாக எந்த ஒரு இதுவுமே இனிஷியேட் பண்ணல. பட் எங்கள் எல்எல்பி குளோபலில் வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு இனிஷியேட் எடுத்து பசங்களுக்கு ஒரு இது வேஸ்ட் ஆகக்கூடாது இந்த இயர் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பசங்களுக்கு அந்த இது ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த இது ஃபிட்பிட்ஸோட ஒரு ஃபிட்பிட்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பசங்களுக்கு வீட்டில் சும்மா லாக்டவுனில் அப்படியே இதாக இல்லாமல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி இவங்க கண்டக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, ஒரு என்தூசியாஸ்மாக இருக்குது, ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலைல கிளம்பும்போது எப்போன்னு சொல்லிட்டு அவனே ஒரு ஆக்டிவாகவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தான். ஸோ அது பசங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் எலைட் குளோபல் வந்து மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பசங்களோட ஒரு இதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் டு மேக் திஸ் அரேஞ்ச்மெண்ட் பிகாஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் என்ஜாய்ட் வெரி லாட். ஸோ வீட்டில் இந்த கொரோனாவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த குழந்தைங்களை எங்களாலே டாலரேட் பண்ண முடியல அவங்கள வீட்டில். ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இதில் அவங்க என்ஜாய் பண்ணது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் வந்து இப்போ நாங்கள் படிக்க வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொடுக்குற ஆன்லைன் கிளாஸ்க்கு ஹோம்ஒர்க் பண்ணுறது. பட் இங்கே இருந்து படிக்கும்போது அவங்க நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் ஓரளவு தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியுது, ஒரு ரெட் கலர் க்ரீன் கலர்ன்றது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் ஓரியன்டாக படிக்கும்போது அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஸ்கூலை மிஸ் பண்ணுறோம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்கேஜி யூகேஜி நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாமே 200% நம்மளுக்கு சேஃப்டியும் இருக்குது, செக்யூராக இருக்குது. ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டியதில்லை. தென் இந்த அட்மாஸ்பியர் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து எஜுகேஷனை ரீச் பண்ணுறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் டு மேக் திஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த எங்களால் இப்போ வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது எவ்வளோ டஃப்ன்றது இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி நினச்சிட்டு இருந்தோம், இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு டீச் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயன்றது ரியலைஸ் பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் ஓரளவு சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து இங்கே ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து சொல்லிக் கொடுக்கும்போது அது ஈஸியாக ரீச் ஆகுது. இந்த அட்மாஸ்பியர் ரியலாகவே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். தென் ஐ லைக் டு தேங்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ. ஸோ எங்களுக்கு இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் சின்ன வயசில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறது அழுதுகிட்டே தான் போவேன். பட் டேஜ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, இங்கே எலை குளோபலில் படிக்கிறது வந்து ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இது ஸ்கூல்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி பசங்களுக்கு ஒரு ப்ளே கிரேம், ஒரு ஆக்டிவிட்டி, ரொம்ப எப்படி ஒரு
ரொம்ப ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டியதே இல்லை. எலக்ட் ஸ்கூலுக்கு கிளம்புறியா? இப்போ என் பையன் வந்து ஒரு க்ரீச்சில் படித்தான். பட் அங்கே க்ரீச்சுக்கு போகும்போது தினமும் அழுவான், ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் அழுவான். பட் இங்கே எலக்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இந்த அட்மாஸ்பியர், இங்கே இருக்க டீச்சர்ஸோட அப்ரோச், ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன், ஸோ இது எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை, குழந்தைங்களை வந்து அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக ரீச் பண்ணுது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ எலெக்ட் ஸ்கூலில் வந்து எலெக்ட் குளோபலில் ஸ்பெசிஃபிக்காக கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களோட ஸ்டடீஸை படிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ லோக்கி.